ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகள் 4,600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி காணொலி மூலம் தருமபுரி மாவட்டத்தில் 56 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகளை முதலமைச்சர் திறந்து வைத்தார். அப்போது தருமபுரியில் புதிய பால் பதப்படுத்தும் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்றார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்துள்ள புகாரில் அதிமுக முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகனுக்கு சொந்தமான வீடு உட்பட 57 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனைகளில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் உட்பட இடங்களில் சோதனைகள் நடைபெற்று வருவதாகவும் இவற்றில் 200க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் ஈடுபட்டிருப்பதாகவும் முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. வருமானத்திற்கு அதிகமாக 11 கோடியே 32 லட்சம் ரூபாய் சொத்து குவித்ததாக கே பி அன்பழகன் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் தற்போது சோதனைகள் நடைபெற்று வருகின்றன. கே பி அன்பழகனின் மனைவி மல்லிகா, மகன்கள் சசிமோகன், சந்திரமோகன், மருமகள் வைஷ்ணவி ஆகியோர் மீது உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகனின் நெருங்கிய ஆதரவாளரான பாப்பிரெட்டிப்பட்டி அதிமுக எம்எல்ஏ கோவிந்தசாமி வீட்டிலும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். கோவிந்தசாமியின் அண்ணன் வீடு, கடை உள்ளிட்ட இடங்களிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வர மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை கடற்படை கப்பல் மோதியதில் ராமேஸ்வர மீனவர்களின் விசைப்படகு நடுக்கடலில் கவிழ்ந்தது. அந்த படகில் இருந்த 5 மீனவர்கள் கடலில் தத்தளித்த நிலையில் சக மீனவர்கள் அவர்களை மீட்டு கரைக்கு அழைத்து வந்துள்ளனர். விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் திராவிடர் விடுதலைக் கழக தலைவர் குளத்தூர் மணி மற்றும் தமிழ் தேசிய பொதுவுடைமை கட்சி பொதுச் செயலாளர் மணியரசன் மீதான குற்றப்பத்திரிகையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2008 கருங்கல் பாளையத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக பேசியதாக இருவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தமிழர் வரலாற்றை கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு முந்தையது என்பதை பறைசாற்றிய கீழடியில் அடுத்த மாதம் 8ஆம் கட்ட அகழாய்வுப் பணிகள் தொடங்க இருக்கின்றன. கீழடி மற்றும் அதனை சுற்றியுள்ள கொந்தகை, அகரம், மணரூரில் அடுத்த மாதம் அகழாய்வுப் பணிகள் தொடங்கி செப்டம்பர் இறுதி வரை நடைபெறவுள்ளன. வெளிநாடுகளில் இருந்து கொண்டு சமூக விரோத செயல்களை ஊக்குவிக்கும் யூடியூப் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்றும் அவதூறு பரப்புரை தொடர்பான வழக்குகளில் யூடியூப்பையும் ஏன் குற்றவாளியாக சேர்க்கக்கூடாது என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. சாட்டை துரைமுருகனின் ஜாமீனை ரத்து செய்ய கோரும் மனுவை விசாரித்த நீதிமன்றம் இக்கேள்வியை எழுப்பியிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகனுக்கு சொந்தமான இடங்களில் 1 கோடியே 60 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. இதுவரை நடைபெற்ற சோதனையில் பணம், நகைகளுடன் ஏராளமான சொத்து ஆவணங்கள் சிக்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. கே பி அன்பழகன் தொடர்புடைய இடங்களில் சுமார் 7 மணி நேரமாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். மண்டல மகர விளக்கு பூஜை காலம் முடிந்ததால் சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை சாத்தப்பட்டது. முன்னதாக காலை 5 மணிக்கு நடந்த பூஜையில் பந்தல அரச குடும்பத்தின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இதையடுத்து கும்பம் மாத பூஜைக்காக பிப்ரவரி 12ஆம் தேதி மீண்டும் நடை திறக்கப்படும். விழுப்புரத்தில் கண்டெய்னர் லாரி மோதி பெரியார் சிலை முற்றிலுமாக சேதமடைந்தது. புதுச்சேரியில் இருந்து புனே நோக்கி சென்ற கண்டெய்னர் லாரி விழுப்புரம் காமராஜர் சாலையில் உள்ள பழமை வாய்ந்த பெரியார் சிலை மீது மோதியது. இது தொடர்பாக புனேவைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் மச்சிந்திர சபலி என்பவரை கைது செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்தியாவில் ஒரே நாளில் 3,17,532 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனாவால் 491 பேர் உயிரிழந்த நிலையில் 223,990 பேர் குணமடைந்துள்ளனர். கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 19,24,051 அதிகரித்திருப்பதாக ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பல்லியா மாவட்டத்தில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள பயந்த நபர் ஒருவர் மரம் ஏறிக்கொண்டு இறங்காமல் அடம் பிடித்தார். தடுப்பூசி செலுத்த வந்தவர்கள் அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவரது அச்சத்தை போக்கினர். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு கீழே வந்த அந்த நபர் தைரியமாக தடுப்பூசி செலுத்திக் கொண்டார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள அனுமதி கோரிய மனுவை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. வளாகத்தில் எந்த அபாயமும் இல்லை என்றும் அங்கு தேங்கிய மழைநீரும் அகற்றப்பட்டு எதிர்காலத்தில் மழைநீர் தேங்காத அளவிற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பதில் மனுவில் கூறப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.